நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாபெரும் மாற்றத்தை நோக்கி தான் இந்திய கடற்படை போயிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நண்பர்களே. ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய செய்தியை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸ்மார்ட் டார்பிடோ அப்படின்ற ஒரு முக்கியமான ஆயுதத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை நம்ம இந்தியன் நேவி வந்து கூடிய சீக்கிரம் இன்டெக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து ஒரு பெரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு 6 புதிய டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸ் வாங்குவது சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கூடிய விரைவில் வந்துட்டு கையெழுத்தாகும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு இந்த டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் டீலுக்கு வந்துட்டு நான் வந்துடுறேன். ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் 75 வந்து என்ன அப்படின்னா, இப்போது இந்திய நேவியில் இருக்கக்கூடிய பழைய கன்வென்ஷனல் டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸை வந்துட்டு ஃபேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய புது டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸை கொண்டு வர்றது தான் அந்த ப்ராஜெக்ட் 75. ப்ராஜெக்ட் 75 ஐன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு இதை சொல்லுவாங்க. ஐனா இந்தியா. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து இந்தியாவோட கொலாபரேட் பண்ணி நம்மளுக்கு 6 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைனை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தாங்க. நம்மளும் அவங்களும் சேர்ந்து தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். டெக்னாலஜி ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரான்ஸோடது. இப்போது இந்த 6 சப்மரைன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து நம்மளுக்கு இன்னமும் நிறையா டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் வந்துட்டு தேவை. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து சில வருடங்களுக்கு முன்னாடியே ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து தகவல்கள் வேணும், ஸோ யார் வந்து எங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸை பூர்த்தி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் யாருமே பெருசாக பிட்டிங்க்கு வந்துட்டு வரலை. இது ரொம்ப ஒரு பெரிய சிக்கலான ஒரு டீலாக வந்துட்டு இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் எங்களுடைய தேவைகள் இருக்குது, சப்மரைன் வந்துட்டு இப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு இக்கட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சப்மரைனை வந்துட்டு இந்தியாவில் தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுவும் முதல் சப்மரைனில் வந்து இண்டிஜினஸ் கண்டென்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40% வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து போக போக கடைசி நீர்மூழ்கி கப்பலினுடைய அந்த உள்நாட்டு பாகங்களினுடைய அந்த சதவீதம் வந்து 60% வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொன்னோம். இதனால் கிட்டத்தட்ட 60% வந்து அவங்களுடைய அந்த இதே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் இதில் வந்து ஆர்வம் காட்டலை. ஃப்ரான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்டிங்க்கு வந்துட்டு வரல. சவுத் கொரியா வந்துட்டு வந்தாங்க, கடைசியில் வந்துட்டு விலகிக்கிட்டாங்க. ஸோ ஆர்வம் காமிச்ச நாடுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 நாடுகள் தான், ஒன்று ஜெர்மனி, இன்னொன்று வந்து ஸ்பெயின். ஸோ இப்போது ஜெர்மனியும் ஸ்பெயினும் வந்து இந்த டீலை எப்படியாவது செக்யூர் பண்ணிடணும், எப்படியாவது இந்தியா கிட்ட இந்த டீலை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்பு காமிச்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பெரிய டீல் இது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ இதில் வந்து இப்போ நம்மளுடைய இந்தியன் நேவியினுடைய டெக்னிக்கல் டீம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 3 மார்ச் ஜெர்மனிக்கு வந்து போயிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஜெர்மனியிலேருந்து யார் வந்து ஆர்வம் காமிச்சிருக்கிற அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொலாபரேட் பண்ணுவதற்கு நம்மளுடைய MDL ஷிப்யார்ட் நிறுவனத்தோட கொலாபரேட் பண்ணுவதற்கு யார் ஆர்வம் காமிச்சிருக்கிற அப்படின்னா, ஜெர்மனியினுடைய தைசன் கிரப் நிறுவனம் தான். அது ஒரு தனியார் நிறுவனம். ஆனால் இப்போ அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மன் அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேக்கை, குறிப்பிட்ட பங்கை வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தை போய் பார்த்துருக்குறாங்க, அவங்களுடைய அந்த பேஸ் எப்படி இருக்குது அப்படின்லாம் நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் பார்த்துட்டு ஒரு ஃபீல்டு ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய சப்மரைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுடைய சப்மரைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஸோ இவங்களோட சப்மரைனில் வந்து நம்ம எதை வந்து வாங்குறதா வந்து இப்போது முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அதாவது சப்போஸ் வாங்கினா மேனுஃபேக்சர் பண்ணால் எந்த வெரைட்டி எந்த வேரியண்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய கிளாஸ் 214 சப்மரைன் டைப்பை தான் வந்துட்டு நம்மளோட கிளாஸ்க்கு வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானில் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இதனோட ஃபீல்ட் எவாலுவேஷன் ட்ரையல் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ஜெர்மன் அரசாங்கமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட அந்த டீல் எப்படியாவது செக்யூர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைசன் கிரப் தனியார் நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. இது எதனால் இந்த பங்கை வந்துட்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் போடுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி, சர்ச்சை வந்துட்டு இருக்காது. ஒரு தனியார் நிறுவனத்தோட கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக ஒரு டீல் போடுறாங்க அப்படின்னா, அங்கே வந்து அவங்க வந்து ஏதாவது கிரேஸோட ஒரு ஃபேவரட்டிசமோட வந்துட்டு பண்ணுறாங்களா, அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கிட்டாங்களா, ஸோ இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வந்துட்டு வரும். ஆனால் ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் அப்படின்றப்போ வந்துட்டு ஸோ அந்த பேச்சுகள்லாம் வந்துட்டு இருக்காது. ஸோ இந்தியாவோட டீலை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தில் ஜெர்மன் அரசாங்கம் ஒரு ஷேரை வந்துட்டு வாங்கிட்டாங்க. ஸோ இப்போது ஜெர்மனியினுடைய இந்த சப்மரைன் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய இந்தியன் நேவியினுடைய அந்த ரெக்குயர்மெண்ட்டை வந்துட்டு இது பூர்த்தி செய்யுது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இந்த நீர்மூழ்கி கப்பல் கிளாஸ் 214 சப்மரைனுடைய அந்த ஆங்குலர் டிசைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ரேடார் கிராஸ் செக்ஷன் வந்துட்டு கொடுக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய இந்தியன் நேவி இந்த சப்மரைன் மேலே ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அடுத்து ஸ்பெயினும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிட்டிங்க்கு வந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய
80 கிளாஸ் சப்மரைன்ஸ் வந்துட்டு ரொம்ப லேட்டஸ்ட் சப்மரைன். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 2021 தான் அந்த சப்மரைன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் இண்டெக் பண்ணதாக வந்து செய்திகள்லாம் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ ஒரு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் சப்மரைன் அப்படின்னா, டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் அப்படின்னா அந்த S-80. ஸோ இந்த ரெண்டு சப்மரைன்லையுமே, ஜெர்மனி வழங்குவதாக இருக்கட்டும் இல்லை ஸ்பெயின் வழங்குவதாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி இருக்கக்கூடிய, ஏஐபி டெக்னாலஜி இருக்கக்கூடிய, லேட்டஸ்ட் ஏஐபி டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல். ஸோ இது வந்து கடலுக்கு அடியில் ஆழ்கடலில் வந்துட்டு ரொம்ப நாட்கள் வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலேயே வந்துட்டு சர்ஃபேஸ்க்கு வராமல் வந்து இதனால் இருக்க முடியும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஏஐபி டெக்னாலஜி பெருசாக வந்துட்டு இல்லை, டெவலப் பண்ணிட்டோம். இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸில் நம்ம இன்னும் பொறுத்தலை. ஸோ கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் வந்துட்டு வரப்போகுது இந்த ப்ராஜெக்ட் 75i-னுடைய புதிய டீல்னால. ஸோ ஜெர்மனிகிட்ட டீல் போடுறோமா ஸ்பெயின்கிட்ட டீல் போடுறோமா அப்படின்றது தெரியல. ஸ்பெயினுடைய நவாண்டியா நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸ் தான் இப்போ ரேஸில் வந்துட்டு இருக்கு. நவாண்டியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெயின் கவர்மெண்ட் வந்து ஒரு பங்கு வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம டீல் மேக் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை வந்துட்டு கிடையாது நண்பர்களே. இப்போ ஜூன் மாதம் வந்து ஸ்பெயினினுடைய சப்மரைனை வந்துட்டு நம்ம ஆராய போகிறோம். ஸோ அதற்கப்புறம் வந்து கூடிய விரைவில் நம்மளுடைய இந்திய நேவி வந்து ஒரு முடிவெடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பெரிய பாசிட்டிவ் அப்டேட். நம்மளுடைய சப்மரைன் ஃப்ளீட் வந்துட்டு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தயாராகிட்டு இருக்கு. ஆல்ரெடி 6 புதிய ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன் வந்துட்டு வந்துருச்சு. அடுத்து புதிய சப்மரைன்ஸ் வந்துட்டு கூடிய விரைவில் வந்துட்டு வரும். அதாவது இனி வரப்போகிற அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு 6 சப்மரைன் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வந்துட்டு நான் வர்றேன். ரொம்ப நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தி அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து இந்த மே 1 தேதி ஸ்மார்ட் டார்பிடோ வந்துட்டு சோதனை பண்ணியிருக்கிறாங்க. டார்பிடோஸ் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும், நீர்மூழ்கி கப்பலில் லான்ச் செய்யப்படுறதா வந்து டார்பிடோ. அது வந்து வார்ஷிப்ஸ்லேருந்து ஒரு சில வார்ஷிப்ஸ்லேருந்து வந்துட்டு லான்ச் பண்ண முடியும். இந்த டார்பிடோஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீருக்குள்ளே வந்துட்டு ட்ராவல் ஆகும், நீர்லேயே ட்ராவல் ஆகி எதிரிகளினுடைய போர்க்கப்பலை வந்துட்டு அடித்து காலி பண்ணும். ஸோ இந்த டார்பிடோஸினுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக 40 கிலோமீட்டர் தான். ஆனால் அப்போ நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து இந்த மே 1 தேதி ஸ்மார்ட் டார்பிடோ வந்துட்டு சோதனை பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 600 கிலோமீட்டர். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எப்படி 600 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஆச்சரியப்படலாம். இந்த ஸ்மார்ட் டார்பிடோவினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு நான் சொல்கிறேன், சூப்பர்சானிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ. ஸோ நம்ம வந்து வார்ஷிப்லேருந்து மிசைலை வந்துட்டு லான்ச் பண்ணிடுவோம், சூப்பர்சானிக் மிசைல் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணுறோம். சூப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல் அது. ஸோ அந்த மிசைலினுடைய வார் ஹெட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேலோடு இருக்கும்ல, ஸோ அங்கே தான் அந்த டார்பிடோ வந்துட்டு நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த மிசைல் வந்து ட்ராவல் பண்ணி எந்த நீர்மூழ்கி கப்பலை வந்துட்டு அடிக்கணுமோ அதுக்கிட்ட போகிறப்போ வந்து டார்பிடோவை ரிலீஸ் பண்ணிடும். மிசைலிருந்து டார்பிடோ வந்துட்டு கீழே விழுகும், பேராஷூட் மூலமாக வந்துட்டு விழுகும். அதுக்கப்புறம் டார்பிடோ வந்துட்டு நீருக்குள்ளே போயிட்டு அந்த நீர்மூழ்கி கப்பலை வந்துட்டு அடித்து தாக்கும் நண்பர்களே. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா கிட்ட மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜப்பானும் அமெரிக்காவும் வந்துட்டு இதை பெரிய அளவுக்கு சோதனை பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டு வந்துட்டோம், கிட்டத்தட்ட 3/4 மைல் கடந்துட்டோம், இன்னும் 1/4 மைல் தான் வந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் இதை இண்டெக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் டார்பிடோவை 2020 வந்துட்டு நம்ம அதை சோதனை பண்ணியிருக்கிறோம், 2021 சோதனை பண்ணியிருக்கிறோம், எல்லா சோதனையுமே வந்துட்டு வெற்றி தான். ஸோ இந்த ஸ்மார்ட் டார்பிடோ மட்டும் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், எதிரிகளினுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து நம்ம சைடு வருவதற்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு அச்சப்படுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டார்பிடோஸ்க்கு வந்துட்டு ரேஞ்ச் வந்து 40 கிலோமீட்டர் தான். ஆனால் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு டார்பிடோ அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுவது ரொம்ப கஷ்டம் அப்படின்றப்போ வந்து எதிரிகளினுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து நம்ம பகுதி பக்கம் வருவதற்கு வந்துட்டு ரொம்பவே யோசனை பண்ணும். இதை வந்து நம்ம லேண்டிலிருந்தும் அந்த ஸ்மார்ட் டார்பிடோ வந்துட்டு நம்ம லான்ச் பண்ண முடியும், நம்மளுடைய வார்ஷிப்லேருந்து வந்துட்டு நம்ம லான்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு பெரிய டிட்டரன்ஸ் கேப்பபிலிட்டி, எதிரிகளினுடைய நீர்மூழ்கி கப்பலை பெரிய அளவுக்கு எதிர்ப்பதற்கு நம்மளுக்கு ஒரு பெரிய கேப்பபிலிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மலாக்கன் ஸ்ட்ரெய்ட்டில் வரக்கூடிய சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல்களை சுலபமாக வந்து இந்த ஸ்மார்ட் டார்பிடோவின் மூலமாக தாக்கி அழிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய அஃபென்சிவ் கொஞ்சம் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் டார்பிடோ வந்துட்டு நம்மளுக்கு வழங்குது நண்பர்களே. ஸோ சீனாவும் பாகிஸ்தானும் பெரிய அளவுக்கு இந்த சப்மரைன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் கொலாபரேட் பண்ணி செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு டெப்ளாய் பண்ணணும்னு வந்துட்டு நினச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சரியான பதிலடியை நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு கொடுத்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம இந்த ப்ராஜெக்ட் 75i-க்கு கீழே வந்துட்டு புது சப்மரைன்ஸ் வந்துட்டு வாங்குறோமா, அதில் நம்ம வந்து பெரிய அளவுக்கு ஒரு டிட்ரன்ஸ் வந்துட்டு நம்ம காட்டுறோம், நம்ம ஸ்மார்ட் டார்பிடோஸ் வந்துட்டு நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய அஃபென்சிவ் பஞ்சம் வந்துட்டு கொடுக்குது, நம்மளுடைய இந்திய நேவிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு உந்து சக்தியை கொடுக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்மார்ட் டார்பிடோ மாதிரியான ஒரு வெப்பன் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா
நம்ம பல கிலோமீட்டர் தூரம் வந்து கடலில் நம்மளுடைய அஃபென்சிவ் பஞ்சை வந்து நம்ம காட்டலாம். ஸோ அதனால தான் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதனால் ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். கிட்ட வருவதற்கே வந்துட்டு பயப்படுவாங்க. நேவல் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்திய பெருங்கடலில் எதிரிகளினுடைய நீர்மூழ்கி கப்பலினுடைய வரத்து அதிகமாகிருச்சு. நண்பர்களுடைய கப்பல்களும் வந்துட்டு அதிகமாக வருது, எதிரிகளினுடைய நீர்மூழ்கி கப்பலும் வந்துட்டு அதிகமாக வருது. எதிரிகள்னால் நான் சொல்கிறது துருக்கி, சீனா. ஸோ இவங்களுடைய அந்த போக்குவரத்தும் வந்துட்டு அதிகமாகிருச்சு. இப்போ இந்தியன் ஓஷனில் ஒரு பெரிய கேம் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு, யாருனுடைய நேவல் டாமினன்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் வந்து கட்டாயம் தேவை. சரி நண்பர்களே, இந்த முக்கியமான செய்தியை தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று, கூடிய விரைவில் ஜெர்மனியோடையோ ஸ்பெயினோடையோ நம்ம ஒரு டீல் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். ரெண்டாவது, ஸ்மார்ட் டார்பிடோவை கூடிய சீக்கிரம் நம்மளுடைய இந்திய நேவி வந்து இன்டெக் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு நியூஸ் இது, இந்த ஸ்மார்ட் டார்பிடோ வந்துட்டு நம்ம இன்டெக் பண்ண போகிறது. இதில் இந்த சப்மரைன் டீலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரான்ஸோட ஒரு டீல் நம்ம போட்டால் வந்துட்டு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ ஜெர்மனியும் ஸ்பெயினும் தான் வந்துட்டு அந்த டீலில் ரேஸில் வந்துட்டு இருக்கிறாங்க, பந்தயத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஜெர்மனி வந்து ரிப்பீட்டடாக நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய அந்த உள்நாட்டு விவகாரங்கள் சம்மந்தமாக கருத்து வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஆர்வம் காமிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இதிலிருந்து தான் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டோட இணைஞ்சு நம்ம தனியாக மூணு ஸ்கார்பியன் கிளாஸ் அப்பனே இந்த ப்ராஜெக்ட் 75 கீழே வந்துட்டு நம்ம தயாரிப்போம் அப்படின்ற அந்த செய்திகளும் வந்து வந்துட்டுருக்கு நண்பர்களே. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறையா முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்தியன் சப்மரைன் ஃப்ளீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம நிறையா முக்கியமான வீடியோஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.